தெய்வத்தின் குரல் ஏழாவது பாகம். ஸ்ரீமாதாவும் கோமாதாவும். கோமாதா, பூமாதா, ஜனக மாதா மாதிரியே ஸ்ரீமாதா என்று ஒரு மாதா. மற்ற மூன்று மாதாக்களுக்கும், அவர்கள் மாத்திரம் இல்லாமல் லோகத்தில் உள்ள சகல மாதாக்களுக்கும், மாதா, பிதா, பத்னி, குழந்தை முதலிய சகல உயிரினங்களுக்கும், உயிரில்லாத அச்சேதனங்கள் அத்தனைக்கும் கூட மூல காரணமாயிருக்கிற தாயான பராசக்தியே ஸ்ரீமாதா. அவளிடமிருந்து சுரக்கிற அருட்பாலால் தான் நம்முடைய ஜனக மாதாவுக்கும் கோமாதாவுக்கும் பால் சுரப்பது. அந்த அருட்பாலால் தான் பூமாதா தானிய வளமும் நீர் வளமும் சுரப்பதும். அந்த ஸ்ரீமாதாவுக்கே கோமாதா என்பதையும் ஒரு பெயராக லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. சஹஸ்ரநாமத்தில் முதல் நாமாவே ஸ்ரீமாதா என்பது. உள்ளே அந்த நாமாவளியில் குருமூர்த்திகி குணநிதிகி கோமாதா என்று வருகிறது. ஞான பாலூட்டும் குருமூர்த்தியாகவும், சகல கல்யாண குணமாக இருந்து கொண்டு அருட்பாலூட்டும் குணநிதியாகவும் அம்பாளுக்கு பெயர்கள் சொன்ன கையோடு கோமாதா என்று சொல்லி இருப்பது விசேஷம். ஸ்ரீமாதாவான அம்பாள் வாஸ்தவமாகவே தேரழுந்தூரில் கோமாதாவாக வந்ததாக அந்த ஊர் ஸ்தல புராணத்தில் இருக்கிறது. அப்போது ரொம்பவும் பொருத்தமாக கோபாலகிருஷ்ணமூர்த்தியாக பிற்காலத்தில் வந்த அவளுடைய சகோதரரான மகாவிஷ்ணுவே பசு ரூபத்தில் இருந்த அவளை சம்ரக்ஷித்தார் என்றும், அப்புறம் அந்த கோபாலரான அவர் பசுபதியான பரமேஸ்வரனுக்கு அவளை திருமணஞ்சேரியில் கன்னியாதானம் செய்து கொடுத்தார் என்றும் ஐந்தாறு ஸ்தல புராணங்களை ஒன்றாக இணைத்து கதை இருக்கிறது. கதை விவரத்திற்கு தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதியில் புராணம் என்ற உரையில் பல வரலாறுகளுக்கு இடையே தொடர்பு என்னும் பிரிவு பார்க்க, லௌகிக சிறப்பும்